அதுக்கு எதுவுமே தேவையில்லை, கூலியே கொடுக்க தேவையில்லை. சிந்து ஜாகோ சொல்ல வராங்க, கரும்பு இல்ல தின்ன சார், புலி. கூலியே கொடுக்க தேவையில்லை கரும்புக்கு. அது வந்து காசு சார் கொடுத்து ஓ பண்றது சார் சார். ஓ அப்ப சில கூலி சார் கொடுத்தா என்ன அர்த்தங்க சிந்துஜா? நல்லா என்ன அருமையா சார், 50% கரெக்டா சொன்னீங்க, இன்னொரு 50 ஃபினிஷ் பண்ணல. கரும்பு தின்ன கூலியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சார் ஆப்பிள் ஃப்ரீயா இது ஃப்ரீயா கிடைக்கிறதா நார்மலா சார், நடக்கிற விஷயம் தானே இல்ல நார்மல் கிடையாது சார் ஃப்ரீயா சிந்துஜா. கிடைக்கிற விஷயமா சார். இல்ல இல்ல இப்ப ஒண்ணு மட்டும், கரும்பு திங்கிறதுங்கிறது ஒரு ஒரு இனிமையான அனுபவம், ஸ்வீட்டான விஷயம். கரும்பு ஒரு ஆள் கொடுக்குறாங்க, கரும்பு சார் ஒரு ஆள் கொடுத்து இதுக்கு அவரே பணத்தை கொடுக்குறாரு. ஹரணி பிரியா சொல்லுங்க, அவரே பணம் கொடுக்குறாரு. ஹரணி பிரியா சொல்லுங்க, இதுக்கு இது சொல்லுவாங்கல்ல சார், கரும்பு தின்ன ஐயோ கூலி. என்ன அல்ல எனக்கு சார் கரெக்டா இதுக்கு சொல்லுங்க. தனி குடிச்சுதான் ஏ ஆகணும் ஹரணி பிரியா சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எனக்கு சார் சொல்லுங்க, உப்பு கரும்பு தின்ன உப்பு கூலி. இல்ல, இதுக்கு எக்ஸாக்டா தெரியல. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் அது ஆகணும்ன்ற மாதிரி தானே அடுத்த சார். விஷயம், அது அடுத்தது. அது ஆமா இல்ல இல்ல மேம், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கரும்பு கொடுத்து உனக்கு எல்லாமே காசு கொடுக்குறோம் சார், மாதிரிங்க, எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. பேசி சொல்ல வர்றாரு ஆனா ஏமாத்திருவாங்க அந்த மாதிரியா சார். இல்ல, அப்படி அதாவது நான் சொல்ல உனக்கு வர்றாரு கரும்பு கொடுத்து காசும் கொடுத்தேன் கொடுக்குறேன். இந்த பாருங்க, கரும்பு கொடுத்த காசு. கரும்பே ஒரு இனிமையானது. ஒரு ஆள் அதை விட உனக்கு வந்து வேணுமா, அதை விட இல்ல உனக்கு வேணுமா. அதுக்கு வேணுமா பணமும் கொடுக்குறாரு பாத்தீங்களா, கொடுக்குறாரு, கரும்பு கொடுத்து கரும்பையும் பணமும் கொடுத்து பணமும் கொடுக்குறாரு. கொடுக்குறாரு. காசு கொடுத்து காண்டு கோள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஆப்போசிட், காசு கொடுத்து காண்டு கோள்னா பணத்தை கொடுத்துட்டு நான் டேமேஜ் ஆயிட்டேன், ஆனா இங்க உங்களை அழகுபடுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு பணமும் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அப்படி ஆப்போசிட், காசு கொடுத்தா காண்டு கோள்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவித்ரா சார் மேம், அப்ப இது கொலாபரேஷன் நோ சார், மாதிரியா அது என்ன சார், காண்டு கொள்ள இல்ல என்ன சார் சாண்டு லாஸ்ட் காண்டு. வேர்ட், காசு கொடுத்து காண்டு கோள்னாக்கா அது ஒரு கோள், காண்டு கொள்ள என்ன சார், காண்டு காண்டு கோள் இந்த கோல். இடத்துல அடிக்கிறது. காசு கொடுத்து காண்டு கோள், நான் காசு கொடுக்குறேன் எனக்கு சாமான் வேணும்னு, நீ இந்த இந்த சாமானை கொடுக்காம என்ன நீங்க அடிக்கிறீங்க? காசு கொடுத்தும் காண்டு கோளா? இப்போ சொல்லுங்க, பருத்தி புடவையா காய்ச்சது ஹரிணி பிரியா? பருத்தி புடவையா காய்ச்சது? சத்தியமா தெரியல சார், பா அது பருத்தி புடலையா கேட்கல சார், கேட்கல. பருத்தி புடலையா புடவை சார், புடவை 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 சாரி, சாரி, பருத்தி பருத்தி என்ன சொன்னீங்க சார், புடவையா? பருத்தி புடவையா காய்ச்சது? எங்க தமிழ்ல யாருமே ஸ்ட்ராங் இல்லையா? அதாவது அதாவது இல்ல சார் சார் அதாவது தமிழ் இது அளவு மட்டும் இருக்கா? தான் தமிழ இந்த தமிழரும் ஸ்ட்ரீட்ல பெருக்கமா? இருந்து அதாவது வந்தது, உனக்கு பவித்ரா என்ன சொல்ல வர்றாங்க? காட்டன் ஸ்ட்ரீட்ல இருந்து அந்த அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து வந்த கிளாத் அந்த மீனிங்கா சாரி சார். தானே இது அப்படி அப்படி முக்கியமான வர பாயிண்ட், மீனிங் சொல்ல மீனிங் மாட்டேங்கிற. வந்துருக்கு எப்படின்னா, இல்ல இதுக்கு அது வந்து வந்து இடியன், எதுவும் நான் டிஃபரெண்டா இடியன் சொல்றாங்க, சொல்றதுலயே ஆனா முக்கியம் இது வந்து, நான் அதாவது வந்து கேள்விப்பட்டது இல்ல பருத்தியே வந்து புடவையாவது அப்படின்னா, சார். இதுக்கு அதாவது நம்ம ஒரு வந்து கொடுக்குற விஷயம் வந்து பெருசா. பருத்தி பருத்தி எடுத்து தானே புடவை பண்ணுவோம் பாருங்க, டைரக்டா அதுக்கு புடவையாவே பதிலு காட்டன் ஸ்ரீ பருத்தி புடவையாவே செடியிலே புடவை கொடுங்க. காய்ச்சது அப்படிங்க. நீங்க நேரா பருத்தி செடிக்கு போய் உங்களுக்கு வேண்டிய புடவையை ஓ கொடுங்க. அதாவது மரத்துல பணம் காய்க்குதான்னு கேக்குற மாதிரி. அது மாதிரி. ஆனா பருத்தியே புடவை காய்ச்சதுன்னா நான் வெண்ணெய் தான் கேட்டேன், நான் வந்து வெண்ணெய் தான் கேட்டேன், நீ இதே நெய் கொடுத்த நெய்யே நெய் கொடுத்துட்ட. நான் நெய் வெண்ணெய் தான் கேட்டேன், நீ நெய்யே கொடுத்துட்ட. நான் உரிக்கலான்னு பார்த்தா நீயே உரிக்க. கேட்டதுக்கு அதிகமா கொடுக்கறதா சார். ஓகே எல்லன்னா என்னன்னு வந்து நிப்பேன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமா ஆமா இல்லைன்னா பார்த்திபன் ஆ பார்த்திபன் வடிவேல் டயலாக்லயே இருக்கும். ஆமா சார் ஆமா சார் சார் ஆமா, நீங்க சொல்றது வடிவேல் காமெடி மாதிரி தெரியுது வடிவேல் சார். காமெடியில அதை இன்னொரு ஆங்கிள் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. என்னன்னா பார்த்திபன் உடனே சொல்லுவாரு, எள்ளுன்னா என்னன்னு வந்து நின்னா, நான் என்னன்னா என்னன்னு வந்து நிப்பேன்னு கேட்பாரு. சோ ஆமா சார். இன்னொன்னு உனக்கு பருத்தி லேட்டஸ்ட் மூட்டை இல்லையா காய்க்குது என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க சார். பருத்தி புடவையா காய்க்கிறது, டைரக்டா பருத்தி செடியில புடவையா காய்ச்சிருது. நீங்க ஆமா பருத்தி எடுத்து நெஞ்சு புடவை வாங்கறதுக்கு முன்ன பதிலு நேரம் பருத்தி செடியிலே பயங்கிறீங்க. அப்ப எள்ளுன்னா என்னன்னு வந்து நிக்கிறது, வெண்ணெயை வச்சுட்டு எதுக்கு நெய் தடவை? வெண்ணெய் தான் கேட்டா நீ நெய் நெய் கொடுத்துட்டியேங்கிறது. இப்ப நம்ம ஆமா தமிழ்லயே இவ்வளவு கஷ்டப்படுறோமா? சரி, அடிக்கடி பேசினாதான் சரி எனக்கு எங்க தெரியுது இதை அப்புறம் பேச இங்கிலீஷும் பேசல முடியுதுன்னு. அப்புறம் தமிழ் பேசல, அப்ப என்னதான் பேசுறோம் நம்ம? சார் இந்த எங்க வீட்டுல உருது பேசுறதுனால இதெல்லாம் எனக்கு உருதுல உள்ள தெரியுது. எல்லா இடியமும் தெரியுமா? உருது இல்லையா தெரியாது இது? இல்ல. ரைட், எ ஸ்ட்ராங் இன் அ டீ கப். இது பாருங்க, இந்த இது பாருங்க, இதுவும் ஸ்போர்ட்ஸ்ல வரும். ஸ்ட்ராங் இன் அ இதெல்லாம் டீ உண்மையிலே இன்டைரக்ட் மீனிங் தான் சார். கப். டீகம் தமிழ்ல ரொம்ப இதா ஸ்டோம் நல்லா இன் அ இருக்குது. டீ, டீ கப், மலை ஸ்டோம்னா புயல். மடுவ மலையாகிறான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன சார், மடுவ மலையாகிறான், ஆமா ஒரு ஒண்ணுமே சின்ன இல்லாததை விஷயம் பெருசாக்கிட்டாங்க, ஊதி பெருசாக்கிட்ட. பெருசாக்குறது. ஆமாங்க, ஒரு டீ ஒண்ணுமே இல்லாத கப்புல விஷயத்தையே பெருசாக்குறாங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சின்ன விஷயத்த இஸ் மேக்கிங் இஸ் ப்ளோட்டிங் இட் ப்ளோட்டிங்.
இப்படி ஒரே வார்த்தையில போடுங்க. என்னன்னாக்க, எ ஸ்ட்ராம் அண்ட் த டீ கப்னா ஒரு டீ கப்புக்குள்ள புயல் சுத்துதான், எப்படி சுத்த முடியும், சுத்த முடியாதுல்ல. அது மாரி சுத்த வைக்கிறது ஒரு சின்ன மழை, அதாவது மடுவை மழையாக்குறது. இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, சின்னதை பெருசாக்குறது மாரி. இன்னொரு அழகா ஒரு இடியம் இருக்கும் தமிழ்ல, தட் ஒன். அது என்னன்னு சொல்றேன் நானு. சார், இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீயா சார். இட்ஸ் நாட் கப் ஆஃப், என்னக்கா இது எனக்கு ஈஸி எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல, இல்ல. இது இப்போ என்னோட, எனக்கு அருணிப்ரியா, ஈஸி இல்ல. அருணிப்ரியா இன்னும் வித்தியாசம் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. ரை, லுக் அட் தட், இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, ஓகே, இட் இஸ் நாட், இட் இஸ் எனக்கு தேவையில்லாதது. நாட் ஈஸி இட்ஸ் சார், கப் ஆஃப் அது டீ, எனக்கு ஃபிட் ஆகாது. நல்லா பாருங்க, இட்ஸ் கப் ஆஃப் நாட் டீ. ஈஸி இல்ல. இப்போ இல்ல ஒன்னும் இல்ல, இல்லை, ஒன்னும் எனக்கு அதான் எனக்கு தேவையில்லாது, இட்ஸ் எ கப் விருப்பம் ஆஃப் டீ இல்லாதது. ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். நல்லா பாருங்க, இட்ஸ் நாட் எ கப் ஆஃப் டீ ஃபார் மீ. ரெண்டுத்தையும் சொல்லுங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சார் இது எனக்கு தேவை, அது தேவையில்லை. இல்ல இல்ல இது இது இல்ல இல்ல இல்ல, இல்லை. ஈஸி ஈஸி இல்ல, ஈஸி ஈஸி இல்ல. வா ஓ வா எஸ் ஈஸி வா ஈஸி. ஓ எஸ் சார், எஸ் சார், ஓ வா, கம்ஃபர்ட்டும் வரும்ல சார். இல்லை, இட்ஸ் எ கப் ஆஃப் டீனா அதை அதை கஃபர் தான் ஈஸி. இல்லனா ஈஸி, இன்னொன்னு இட் இஸ் இன்னொன்னு வரும்ல டிஃபிகல்ட். சார், ஐ இட்ஸ் டோன்ட் நாட், கேர் இப்போ ஆஃப் பாருங்க, இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. எப்படி சொல்லலாம்னு, அவங்க பவித்ரா சொல்ற அந்த பாயிண்ட் வந்து கிராஸ் ஓவர் பாயிண்ட் அது. இங்க பாருங்க, இட்ஸ் எ கப் ஆஃப் டீ ஃபார் மீனா, இட்ஸ் ஈஸி ஃபார் மீ. நான் பண்றேன், நான் வேலையை பண்றேன், இட்ஸ் ஈஸி ஃபார் மீ. இதுக்குள்ள இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் மீங்கிறதும் கரெக்ட் தான். இட்ஸ் நாட் எ கப் ஆஃப் டீ ஃபார் மீனா, இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஃபார் மீயே போடல, அவ்வளவுதான். யூ சி வாட் ஐ எம் சார் சேயிங், இதுக்கு ஈஸி ஃபார்மிக்கு வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல் சொல்லக்கூடாதா சார்? இட்ஸ் நாட் எ பிக் இது ஒரு டீல், பெரிய இட்ஸ் எ விஷயம். பீஸ் ஆஃப் கேக். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, பீஸ் ஆஃப் கேக், வாக் இன் த சார் பார்க். அதான் சொல்ல வந்தேன். வெரி குட், வா வா, பீஸ் ஆஃப், சூப்பர் சூப்பர், பீஸ் ஆஃப் கேக், வாக் இன் த பார்க், ஈஸி வாக் கோயிங். இன் த அதான் இருக்கு, பார்க். அவ்வளவு விஷயம் இருக்கு, அவ்வளவு இது இருக்குது. சூப்பர், இட் இமீடியட்லி. இமீடியட் ஆக்ஷன் சார், இல்ல, உடனே we became friends immediately. We became friends. முதல் வாட்டி தான் பார்த்தோம், அப்பயே friends ஆயிட்டோம். we became friends. We became friends. We hit it immediately. Na, we became friends immediately. We hit it immediately. அவரோட இது புரிஞ்சுது எனக்கு. ஓகே ஹிட் த புக்ஸ், ஹிட் த புக்ஸ், ஹிட் த புக். ஏன் அதே மாதிரியே கொண்டு வரலாமே, ஸ்டடி ஹால். ஆமா சார், ஃபர்ஸ்ட்லயே புடிச்சிட்டு முதல் தடவை படிக்கிற போய் ஆமா, இல்ல ஸ்டடி ஹிட் த ஹால். புக்ஸ்னா, ஹிட் த புக்ஸ்னா ஸ்டடி ஹால், ஸ்டடி ரொம்ப ஓகே, ஸ்டடி ஹால், யா டெடிகேஷன், டெடிகேட்டட். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதுனா. I hit the books because tomorrow is going to be my exam. Hit the books, clear பண்ணுவாங்க சார். ஆமா சார், ஸ்டடி பண்ணுங்க Hit the books ம்பாங்க. சார். கிக் தி பக்கெட்டோ ஏதோ ஒன்னு சொல்லுவாங்கல்ல சார், டை, கிக் அது தி ப kick the bucket, டை, கிக் இறக்குறது. தி பைனா டை. Kick the bucket னா டை. இது எல்லாமே நம்ம கிக் தி பக்கெட் னா டை. ரெகுலரா யூஸ் பண்றது தான். நம்ம இன்னொரு ஃபுல் கிளாஸ் இது எடுக்கலாம் நம்ம. பட் மெயின் வந்து என்னன்னா, நீங்க இதை வந்து உங்க படிக்கிறதுலயோ கேட்கறதுலயோ யூஸ், நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏ டைம் டசன், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான இதுதான். இதோட ஆப்போசிட்ட பார்த்தோம், என்ன பார்த்தோங்க? இதோட ஆப்போசிட் தான் இது பாருங்க, ஏ டைம் டசன், இதோட ஆப்போசிட் தான், இதோட ஆப்போசிட் தான். ஒர்த்தே இல்லாதது அப்ப அப்படின்னு. பாருங்க, இது பாருங்க, இதுக்கு என்ன, இது வந்து எக்ஸ்பென்சிவ், அதோட ஆமா, ஆப்போசிட், சீப் சீப் அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சது. சார். டைம்னா என்ன சார் மீனிங் இங்க? நம்ம டிஐஎம்இஎம். ஒரு காசு ரெண்டு காசு மாரி, டைம் ஒரு டைம், ஒரு டாலர், ஒரு டாலர் இருக்குல்ல, 100 காசு, அது செண்ட் நூறு செண்ட் காசு. சொல்லுவாங்க சார் இங்க, அஞ்சு அது காசு பத்து காசு வந்து வந்து அது டைம்ங்கிறது 10 செண்ட் அஞ்சு செண்ட் சென்ட், அது மாதிரி தான். ஒண்ணும் இல்ல, ஒரு பைசா ரெண்டு பைசா சென்ட். எஸ் சார்,
ஒரு பைசாவுக்கு 12 கொடுக்குறாங்களாம். ஆ ஓகே சார். அது அது நினைச்சு அதுக்கு ஆச்சு. ஆமாம், எனக்குன்னா நம்ம கையை காலை எடுத்து அதுக்குரிய காஸ்ட் எடுக்கிறாங்க. இது அப்படியே ஆப்போசிட். சார் இது சொல்லுவாங்களே சார், மழை மழைக்கு வந்து ரொம்ப மழை, கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் கேட்ஸ் அண்ட் மழை. டாக்ஸ், இட் ட்ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அடை மழை, இட் ட்ரெயின்ஸ் அரும 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 ஹெவி ரெயின், டொரன்ஷியல் டவுன் போர். அதுக்கு பேர் வந்து டொரன்ஷியல் டவுன் போர். திருப்பி இந்த வாரம் நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்க போகுது டொரன்ஷியல் டவுன் போர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது, ஆமா சார், நியூஸ்ல சார் சொல்றாங்க நியூஸ்ல இருக்குது. சொல்லிட்டே இருக்கிறாங்க டெல்டால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுங்கிறாங்க. சார், பொறுத்துறாங்க. இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தது கொஞ்சம் ஓரளவு இருந்தது. கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் வந்து எதுக்கு சார் மலைக்கு? இது ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கலாம். இது எவ்வளவு பெரிய கல்ச்சர் இல்ல, ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரி வந்து. ஆக்சுவலி கமல் ஒரு படத்துல சொல்லுவாங்களே சார், ஆராய கூடாது அப்படின்னு, அந்த மாதிரி தான் ஆமா, இடியம். இது பம்மல் கேஸ் சம்பந்தம். பம்மல் கேஸ் சம்பந்தம் ஆமா ஆமா, அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது, ஆராதிக்கணும், ஆராயக்கூடாது அப்படின்னு. சார். ஐயம் ஆராயக்கூடாது என்ன பிக்கல்ல என்னது சார்? சொல்லுங்க. நான் பிரச்சனைல ஐயம் இருக்கேன், என்ன நான் பிரச்சனைல பிக்கல், இருக்கேன், பிரச்சனை பிரச்சனைல இருக்கிறேன். மாட்டிக்கிட்டேன், அப்படித்தானே சார்? ஐயம் இன்ன அப்படின்னா என்ன உள்ள வார்த்தை திருநாத்து, சொன்னாங்க? அப்போ பிக்கல், பிரச்சனை ஐயம் இன்ன இருக்கிறாங்க. பிக்கல் சொன்னாங்க சார், ஐயம் ஆமா, இன்ன ட்ரபுள், பிக்கல். பிரச்சனையில இருக்கேன். நம்ம பிரச்சனையில இருக்கேங்கிறதுக்கு நிறைய நிறைய வார்த்தை இருக்குது. ஆம் இன் ட்ரபிள். இதோ சொல்ல வந்தாங்க, கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இந்த ட்ரெயின் கேட்ஸ் ஆன் தி கேட்ஸ் அண்ட் வால். டாக்ஸ் தான் என்ன அர்த்தம் தெரியுங்களா? உலகம் ஃபுல்லா ரெண்டு உயிரினம் தான் ஊர்ல இருக்கிறது, வீட்டுல இருக்கும், கேட் இல்ல டாக் இல்லையா? ஆமா சார், எங்க பார்த்தாலும் மழை பெய்யுது அப்படிங்கிறது தான். எங்க பார்த்தாலும் டாக்ஸ் இல்லாத ஊர் பார்க்க முடியுமா? நிச்சயம் ஓகே ஓகே சார். அதுதான் அவங்க கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். எங்க பார்த்தாலும் மழை, எங்க பார்த்தாலும் மழை, திருமண பக்கம் எல்லாம் மழை அப்படிங்கிறது தான் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அதுக்கு தான் சொல்லுவாங்க. ஓகே சார், ஏன்னா இந்த ரெண்டு அனிமல் தான் எந்த கண்ட்ரியில இருந்தாலும் நம்ம பார்ப்போம், ரைட்? எஸ் சார். எ ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப், ஃபெதர் இன் த கேப், இப்படியே போடுங்க. நூத்துல ஒன்னா சார், நூத்துல ஒன்னா சார். இல்ல ஃபெதர், இல்ல ஃபெதர் இன் த கேப், ஃபெதர் இன் த கேப். கேப் வந்து தலையில போட்டிருக்கோம், அதுல ஒரு இறகு வச்சிருக்கீங்க, ரைட்? இறகு வைக்கிறதுங்கிறது என்ன? மடல் குத்துற மாதிரி ஃபெதர் இன் த சார் கேப். நான் எங்க எங்க மேடல் காட்டுல மாதிரி வந்தா இருக்கும், ராஜா லைக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு. மெடல் மாதிரி, ஒரு கிரீடம் மாதிரி இருக்கிற ஃபெதர் மாதிரி. இன் தி கேப். ஃபெதர் இன் த கேப்னா சக்சஸ், சக்சஸ் இட்ஸ் அ அதுதான் ஃபெதரிங் சார், இன் கேப்னா ஒரு என் காட்டுக்கு நான் தான் ராஜா அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுதான் இப்ப எதுக்கு சொல்லுவாங்கன்னா, திஸ் விக்டரி இஸ் ஃபெதர் இன் இஸ் கேப். ஆல்ரெடி ராஜர் ஃபெடரர் வந்து 19 கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணியிருக்காரு, 20வது அடிக்கிறாரு இப்ப இன்னைக்கு. ஃபெதர் இன் இஸ் கேப் அப்படிம்பாங்க. ஆல்ரெடி மிகப்பெரிய வெற்றியாளன், மிகப்பெரிய வெற்றியாளனுக்கு இன்னும் மகுடம் வச்சது மாதிரி இருக்குது. சார் நான் இது அப்படிதான் சார் யோசிச்சேன், அழகுக்கு அழகு சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதேதான் 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 அதான் யோசிச்சேன். அதேதான் ஃபெதர் இன் த கேப் என்னன்னா, இதை வந்து நீங்க வந்து இது ரொம்ப பவித்ரா மேம் இது தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பார்க்கலாமா? ஏ பிளஸ்ஸிங், கரெக்டா சொல்லணும் என்னன்னு, புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொல்லணும். பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். ஏ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்னவா இருக்கலாம்? எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, பிளஸ்ஸிங் ஒரு வார்த்தை, டிஸ்கைஸ் ஒரு வார்த்தை. டிஸ்கைஸ்னா ஆமா சார், டிஸ்கஸ்னா அருவருப்பா இருக்கு, எனக்கு கரெக்டா சொல்ல அது தெரியல சார். பட் டிஸ்கஸ்டு ஒரு டிஸ்கஸ்ட், ஒரு அது டிஸ்கஸ்ட் ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க பவித்ரா மேம், ஏதோ சொல்ல வந்தீங்க. ரொம்ப கஷ்ட காலத்திலயும் வந்து நல்லது நடக்கிறது, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கெட்டது மாதிரி தெரிஞ்சது நல்லதாயிட்டு, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குது சார். கெட்டதுலயும் ரொம்ப ரொம்ப பயங்கரமா போனீங்க அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு, ஆனா ட்ரெயின் போயிடுச்சு, அப்பதான் போச்சு. ஆனா ஒரு மணி நேரத்துல அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல மாட்டிடுச்சு. ஆமா சார், கெட்டதுலயும் நல்லது நடக்குது. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். எழுதிக்க, கெட்டதுலயும் நல்லது நடக்குது. நோட் பண்ணிக்கிங்க. குட் ஃபார்ச்சூன் இன் எ பேட் டைம். இது புரியுதுங்களா சிந்துஜா நான் என்ன சொன்னேன்னு?
இது புரியுதுங்களா? பிளஸிங் இன் டிஸ்கைஸ் ரொம்ப சூப்பரா அடிக்கடி இது பேசுறீங்க. இதோ எனக்கு அந்த பம்மல் கே சம்பந்தம் டைலாக் தான் சார் வந்துச்சு. நீங்க நீங்க திட்டுறது திட்டுறது மாதிரியே இல்லையே, வாழ்த்து மாதிரி இருக்குன்னு அது மாதிரி சொல்லுவாங்க பிளஸிங் இன் டிஸ்கைஸ் உண்மையிலே கிரேசி மோகன். ரொம்ப வி லாஸ்ட் டைம் ஏறி 67 வயசுல சார். அது மாதிரி பாத்தோம். கிரேசி மோகன் டைலாக்ல உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் சார். ரொம்ப ரசிக்கிற மாதிரி ரொம்ப ஆழமான கருத்து இருக்கும் அதுல. ஆமா You mean, what do you mean? Everybody is so mean. என்ன நீங்க திட்டுறத பார்த்து திட்டுற மாதிரியே இல்லையே, வாழ்த்து மாதிரி இருக்குன்னு அதே தான் எனக்கு பார்த்தனால Blessing in disguise. திட்டுறவே இன்னொரு ரெண்டு மட்டும் பார்த்துடலாம். இல்லை. Blessing in disguise எல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். எங்கேயாவது வருது. A hot potato. இது கேள்விப்பட்டிருக்கேன் சார். கவுச் பொட்டேட்டோ ஒன்று இருக்கு. கவுச் பொட்டேட்டோ. ஹீ இஸ் அ கவுச் பொட்டேட்டோ. பிளா பிளான்னு பேசுறது இல்ல டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது. உட்கார்ந்து இருக்கிறது கவுச் நான் ஆ கவுச் கரெக்ட். பொட்டேட்டோ. இப்ப வந்து வாட்சிங் ஹாட் பொட்டேட்டோனா டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் சார். எப்படின்னா ஒரு பெரிய ஒரு அரசியல்லையோ ஒரு இதுலயோ ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். அந்த பிரச்சனையை அவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ண முடியல. இப்ப பாருங்க ஹாட் பொட்டேட்டோனாக்கா ரெயின் தான். இப்ப ரெயின் தான் தமிழ்நாட்டில் ஹாட் பொட்டேட்டோ. ஓகேவா வெதர் கண்டிஷன் சார் ஓகேவா ரெயின் தான் அது. பிரச்சனை ஹைலைட். அழகா உள்ள பிரச்சனை மட்டும் இல்ல, சீக்கிரத்துக்கு கஷ்டமான ஒரு பிரச்சனையும் ஹாட் பொட்டேட்டோ தான். ஹாட் பொட்டேட்டோ எடுத்து சார் வாயில கவுச் சார் ஹாட் பொட்டேட்டோ கவுச் ரொம்ப போட்டு சூடா இருந்து வாயில போட்டா என்ன ஆகும்? உடனே துப்பிடுவோம் இல்லையா? அந்த சுச்சுவேஷன்ல ஒரு கான்ட்ரோல் இஷ்யூ ஒரு ப்ராப்ளம் ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஹாட் பொட்டேட்டோ வாயில தூக்கி போட்டா என்ன ஆகுது? உடனே துப்பிடுவீங்களா? ஹேண்டில் பண்ண எஸ் முடியல. சார். அதுதான் அவங்க சொல்ல வருது. எ ஹவுஸ் இஸ் நாட் எ ஹோம். ரொம்ப சூப்பரானது. எ ஹவுஸ் இஸ் நாட் எ ஹோம். பெரிய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பழைய ஒயிட் அண்ட் பிளாக் படத்துல வரும். ஹவுஸ் இஸ் நாட் எ ஹோம். அது வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா தான் பார்க்க முடியும், எமோஷனலா கனெக்ட் ஆகாது. சூப்பர் சூப்பர். ஹவுஸ்ங்கிறது கட்டடம் ஆமா மட்டும்தான். ஹோம்ங்கிறது அப்பா அம்மா ஹஸ்பண்ட் மனுஷங்களோட எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து இருக்கிறது. இதாவது அன்போட இருந்தா ஹோம். அன்பு இல்லாம தனி பேய் வீட்டுல இருந்தீங்கன்னா அது வீடு ஹவுஸ். அது தனியா நீங்க இருந்தீங்கன்னா பேய் வீட்டுல இருக்கீங்க. பேய் வீட்டுல இருந்தா ஹவுஸ். நீங்க ஃபேமிலியோட இருக்கீங்கன்னா ஹோம். ஹோம் அப்ப ஹவுஸ் இஸ் நாட் அ ஹோம் ரைட். காஞ்சனா படத்துல வந்தா அது ஹவுஸ் ரைட். காஞ்சனா சார் படத்துல விக்ரமன் படத்துல வந்தா அது ஹோம். ஆமா சார். சார் தனி கவுச் இதுக்கு இதுக்கு அந்த இது சொல்லலாமா சார், தனி மரம் தோப்பாகாது, அது இதுக்கு மேட்ச் ஆகுமா சார்? அது இதுக்கு மேட்ச் ஆகாது. தனி மரம் தோப்பாகாதுங்கிறது இல்ல ஆமா மேட்ச் ஆகாது கொஞ்சம் அது ரிலேட். அது வந்து சம்பந்தப்பட்டதுதான். ஆனா அதை விட ஒரு ஒரு டீப் மீனிங் உள்ள வார்த்தை தான் அது ஹோம்ங்கிறது. அன்போட இருந்தா நீங்க இருங்க, இல்லைன்னா வாழவே வாழாதீங்கிற ஒரு பெரிய இந்த சொல்லுகள். சார் சார் ஒரு பெரிய விஷயம் இந்த சொல்லுகள் தான் இருக்கு. சார் ஹவுஸஸ் பேய் வீட்டுக்கு ஈக்குவல் தான் அது. ஹவுஸ்ல இருக்கிறது அதுக்கு இல்லாமலே இருந்துட்டு போயிடலாம், பேயாவே போயிடலாம் அப்படிங்கிறது தான். யூ சி வாட் ஐ அம் சேயிங். இது வந்து லாஸ்ட் ஒன். தனியா இருக்கிறதுக்கு எல்லாமே இருந்து போயிடலாம். இது ரொம்ப ஃபேவரட் ஆனது. எ ஃபூல் அண்ட் இட் இஸ் மணி. A fool and his money. பார்ட் 2. இது இது ஒரு நல்ல ஐடியா. இது காலங்காலமா ஒத்துக்கிட்டு தான் ஒண்ணு. சிந்திச்சாமன் சொல்ல முடியுமா? எ ஃபூல் அண்ட் சரி பார்ட் 2. எனக்கு கனெக்ட் பண்ண முடியல சார். பார்ட்னு இருக்கு பவித்ரா மேம். பார்ட்னு ஹரணி பிரியா. பார்ட்னு இருக்கு. பாட்னா பிரிக்கிறது தானே சார் இந்த சூப்பர் இடத்துல? சூப்பர். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. முட்டாள் முட்டாள் கிட்ட மா காசு ரொம்ப நாள் நினைக்காது இந்த அவ்வளவு மாதிரி அவ்வளவு சார். தங்காது. காசு தங்காது தங்காது. ஒரு மிகப்பெரிய அறிவு கூர்மை வேணும். பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது ஒண்ணு, சம்பாதியத்தை தக்க வச்சுக்கிறதுங்கிறது இன்னொன்னு. அதுக்குதான் மிகப்பெரிய அறிவு கூர்மை. ஃபூல்லால அது பண்ண முடியாது. வாழ்த்து கெட்டவன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. பாட்டுனா கைண்ட் ஆஃப் டிபார்ட் அந்த மாதிரியா சார்? பார்ட்னா செப்பரேட். செப்பரேட் ஒரு ஒரு பகுதி. பார்ட்டுக்கு பகுதின்னு ஒருத்தரும் இன்னொரு பார்ட்டுக்கு வந்து நான் இந்த செப்பரேட். இடத்துல அப்படிதான் சார் யோசிச்சிட்டேன், பார்ட்னா பகுதி தான் யோசிச்சிட்டேன், அதான் எனக்கு சொல்ல முடியல. பரவாயில்ல. ஆனா அது அதுக்கு பின்னாடி உள்ள மிகப்பெரிய உண்மை இருக்கு பாத்தீங்களா.